ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவில் இருந்து நிலவிற்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதா அல்லது அது நமக்கு தோல்வியை ஏற்படுத்தியதா, அதே போல இந்த சந்திராயன் 2வில் உள்ள 5 சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நிலவு குறித்து ஆராய்ச்சி செய்யும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் முதல் திட்டமான சந்திராயன் 1 கடந்த 2008 அக்டோபர் மாதம் 22 விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுவரைக்கும் 30 மேற்பட்ட செயற்கைக்கோள்களை உலக நாடுகள் நிலவுக்கு அனுப்பிய போதிலும் இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 1 மட்டுமே நிலவில் நீர் இருப்பதை உறுதி செய்தது. சந்திராயன் 1 விண்ணில் செலுத்துவதற்கு முன்னரே சந்திராயன் 2வை நிலவுக்கு அனுப்புவதற்கு மத்திய அரசிடம் ஒப்புதல் வாங்கியது இஸ்ரோ. இந்த சந்திராயன் 2 விண்கலத்தின் மொத்த எடை 3850 கிலோ. இது ஆர்பிட்டர், லேண்டர் விக்ரம் மற்றும் ரோவர் பிரக்யான் அப்படின்னு 3 பகுதிகள் கொண்டது. இதில் ஆர்பிட்டரின் எடை 2379 கிலோ, 1000 வாட் மின்திறனை கொண்டது. அதே போல லேண்டர் விக்ரம் 1471 கிலோ எடையும் 650 வாட் மின்திறனையும் கொண்டது. அடுத்ததாக ரோவர் பிரக்யான், இது 27 கிலோ எடையும் 50 வாட் மின்திறனையும் கொண்டது. மணிக்கு 6000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது சந்திராயன் 2. இந்த சந்திராயன் 2வை உருவாக்கி விண்கலத்திற்கு அனுப்புவதற்கு ஆகிய செலவு சுமார் 978 கோடி ஆகும். பொதுவாக மற்ற நாடுகள் நிலவிற்கு ஒரு விண்கலத்தை அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க அதற்கு எடுத்துக்கொள்ளும் செலவு குறைந்தது 1200 கோடிக்கு அதிகமாகும். ஆனால் தற்போது சந்திராயன் 2வை இந்தியா முழுவதும் நமது சொந்த நாட்டிலேயே தயாரித்து அந்த செலவை தற்போது பாதியாக குறைச்சிருக்காங்க. இதுவே உலக நாடுகள் மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். இந்த சந்திராயன் 2 விண்கலம் முதலில் கடந்த July 15 விண்ணில் ஏவ திட்டமிட்டது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணில் செலுத்துவதற்கு 56 நிமிடங்களுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து கடந்த July 22 பிற்பகல் 2:43 GSLV Mark 3 M1 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. சுமார் 3.84 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்து நிலவை அடைந்துள்ளது. இதில் பல்வேறு விதமான லேசர் கருவிகள் உள்ளன. எரிபொருளின் எடை 4000 கிலோ. நிலவில் ஒரு நாள் என்பது பூமியின் 14 சமம். எனவே ரோவர் 14 நிலவை ஆய்வு செய்யும். ரோவரில் அதிநவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட 2 கருவிகள் பொருத்தப்பட்டு உள்ளன. இந்த கருவிகள் நிலவின் கனிம வளத்தை ஆய்வு செய்யும். அதிநவீன கேமரா மூலம் தொடர்ந்து பூமிக்கு புகைப்படங்களை எடுத்து இஸ்ரோவிற்கு அனுப்பும். July 22 ஏவப்பட்ட சந்திராயன் 2 23 பயணம் செய்து August 14 பூமியின் சுற்றுப்பாதையில் இருந்து விலகி August 20 வரை நிலவின் சுற்றுப்பாதையில் நுழைந்தது. கடந்த August 3 முதல் முறையாக நிலவை படம் எடுத்து அனுப்பியது. September 2 ஆர்பிட்டரில் இருந்து லேண்டர் விக்ரம் தனியாக பிரிந்தது. சந்திராயன் 1 செலுத்தும் போது ஹார்ட் லேண்டிங் முறையில்தான் நிலவில் தரையிறக்கப்பட்டது. ஆனால் சந்திராயன் 2 சாஃப்ட் லேண்டிங் முறையில் தற்போது தரையிறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. September 7 சரியாக நள்ளிரவு 1:46 மணியளவில் லேண்டர் விக்ரம் தரையிறங்க தொடங்கியது. இதில் நிலவில் இருந்து 2.1 கிலோமீட்டர் தொலைவு வரை விஞ்ஞானிகள் திட்டமிட்டபடி லேண்டர் விக்ரம் சரியாக தரையிறங்கி வந்தது. ஆனால் அதன் பிறகு லேண்டர் விக்ரமிடம் இருந்து இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் கிடைக்கவில்லை. அதே சமயம் 2.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிறகு லேண்டர் விக்ரம் பாதை மாறியதாகவும் தெரிகிறது. அதன் வேகமும் கட்டுப்பாட்டை இழந்ததாக தகவல்கள் வெளியானது. இஸ்ரோவின் அதிகாரி தெரிவிக்கும் போது சந்திராயன் 2 திட்டத்தின் 5% தான் தற்போது தோல்வியடைந்துள்ளது. மீதமுள்ள 95% செயல்பாடுகள் தற்போது தனது பணியை செய்து தொடர்கிறது. ஆர்பிட்டரை நிலவை வெற்றிகரமாக சுற்றி வருகிறது. ஒரு வருட காலத்திற்கு ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வரும்போது பல்வேறு புகைப்படங்களை இஸ்ரோவிற்கு அனுப்பும். அது லேண்டர் விக்ரமின் புகைப்படத்தையும் நமக்கு அனுப்பும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நிலவின் தென்துருவ பகுதியில் பல மில்லியன் ஆண்டுகளாக சூரிய வெளிச்சம் படவில்லை. இதனால் இவ்விடத்தில் நீரின் அளவு அதிகமாகவே இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். ஆர்பிட்டர் அனுப்பும் புகைப்படங்கள் வழியாக இதனை உறுதி செய்ய முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். தென்துருவ பகுதியில் மிகவும் இருட்டாகவும் மற்றும் மேடு பள்ளங்கள் நிறைந்த கரடுமுரடான பகுதி என்பதால் அனைத்து நாடுகளுக்கும் அந்த பகுதி சற்று சவாலாகவே இருந்தது. அதன் வகையில் லேண்டர் விக்ரம் நிலவின் தென்துருவ பகுதியை அடைந்து வரலாற்று நிகழ்வு ஏற்படுத்தியுள்ளது. நிலவை குறித்து ஆராய்ச்சி செய்ய இதுவரை 38 செயற்கைக்கோள்களை பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து அனுப்பியுள்ளது. அதில் ஒரு சில விண்கலம் வெற்றியும் பெற்றுள்ளது. ஆனால் நிலவுக்கு வெற்றிகரமாக சென்ற அனைத்து செயற்கைக்கோள்களுமே நிலவின் வடதுருவத்தில் தான் தடம் இறங்கின என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் முதல் முறையாக நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய சந்திராயன் 2 பெற்றுள்ளதை ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இதுவரை நிலவின் ஆராய்ச்சிக்காக அமெரிக்கா 11 விண்கலத்தை அனுப்பி 50 ஆகிறது. ஆனால் தற்போது தன்னுடைய முதல் முயற்சியிலேயே இந்தியா சந்திராயன் 2 மூலமாக அதைவிட குறைந்த செலவில் இந்த சாதனை செய்திருப்பது சந்திராயன் 2 முழுவதுமாக வெற்றி பெறுவதற்கும் அதிகமான வாய்ப்பு உள்ளது. இதன் காரணத்தினால சந்திராயன் 2 தோல்வி என்று சொல்ல முடியாது.
ஆர்பிட்டர் தற்போது உயிர்ப்புடன் உள்ள காரணத்தினால் அது அனுப்பும் புகைப்படத்தினை வைத்து லேண்டரின் தற்போதைய நிலை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு திட்டம் செயலிழக்கும் நேரத்தில் அதற்கு மாற்று முயற்சிக்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எல்லாருமே சரியாக கணித்து வச்சிருப்பாங்க. அதனால் இந்த விக்ரம் லேண்டர் மீண்டும் செயல்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.